இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களும் ஜெபங்களும். சகோதரி ஒருவர் வேளாங்கண்ணி பூண்டி போன்ற திருத்தலங்களில் பேராலய அதிபர் மற்றும் பங்கு தந்தை என இரண்டு குருக்கள் நியமிக்கப்படுகின்றார்களே. அதிபர் என்பவர் யார்? அவருக்கும் பங்கு தந்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று கேட்டிருந்தார். அன்பார்ந்தவர்களே, லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவை சட்ட தொகுப்பின் சட்ட எண்கள் 556 முதல் 563 வரை ஆலய அதிபர்கள் பற்றி பேசுகின்றன. சட்ட எண் 556 எத்தகைய ஆலயத்தின் பொறுப்பை ஏற்றுள்ள குருக்கள் அதிபர்கள் என அழைக்கப்படுகின்றனர் என்று கூறுகிறது. ஓர் ஆலயத்தின் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள குருக்கள் ஆலய அதிபர்கள் என புரிந்து கொள்ளப்படுகின்றனர். இந்த ஆலயம் பங்கு ஆலயமோ, உயர்நிலை குருக்கள் பேரவை ஆலயமோ, அல்லது துறவர சபை அல்லது மறை தூது பணி வாழ்வு சமூகத்தின் ஓர் இல்லத்தோடு இணைக்கப்பட்டு வழிபாடுகள் கொண்டாடப்படும் ஆலயமோ அல்ல என்று கூறுகிறது. அதாவது மிக சிறப்பான பசிலிக்கா மற்றும் திருத்தல ஆலயங்களின் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள் மட்டுமே அதிபர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அதேபோன்று கிறித்துவ கல்லூரியோடு இணைந்த ஆலயங்களில் நியமிக்கப்படுகின்றவர்களும் அதிபர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அந்த ஆலயங்கள் பங்கு ஆலயங்களாக மட்டுமல்லாமல் வேறு சிறப்பினையும் பெற்ற ஆலயங்களாக இருக்கலாம். அத்தகைய ஆலயங்களின் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படுகின்ற அதிபர்கள் அந்த ஆலயத்தையும் அங்கு வருகின்ற இறை மக்களின் தேவைகளையும் நிறைவேற்றி தர கடமைப்பட்டிருக்கின்றனர். சட்ட எண் 557 முதலாவது பிரிவு ஆலய அதிபர் மறை மாவட்ட ஆயரால் தன் உரிமையுடன் நியமிக்கப்படுகிறார். ஆயினும் சட்ட முறைமைப்படி தேர்ந்தெடுக்கும் அல்லது முன்னிறுத்தும் தகுதி வாய்ந்த ஒருவரின் உரிமையை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்நிலையில் ஆலய அதிபரை உறுதி செய்வது அல்லது பணி அமர்த்துவது மறை மாவட்ட ஆயருக்கு உரியது என்று கூறுகிறது. மேலும் பிரிவு எண் 2 திரு ஆட்சி பீட அதிகாரத்திற்குட்பட்ட திருப்பணியாளர் துறவர சபையைச் சார்ந்த ஆலயமாக இருந்தாலும் கூட மேல் அதிகாரியால் முன்னிறுத்தப்பட்ட ஆலய அதிபரை நியமிப்பது மறை மாவட்ட ஆயருக்கு உரியது என்று கூறுகிறது. அதாவது ஒரு குருக்கள் துறவர சபையை சார்ந்த ஆலயமாக இருந்தால் அது திருத்தலமாக மாறியிருந்தால் அந்த திருத்தலத்திற்கு அதிபரை நியமிக்கின்ற உரிமை மறை மாவட்ட ஆயருக்கு உரியது. அந்த அதிபரை அந்த துறவர சபையை சார்ந்த மேல் அதிகாரி முன்மொழிய மறை மாவட்ட ஆயர் நியமிப்பார். சட்ட எண் 558 ஒரே ஆலயத்தில் அதிபரும் பங்கு தந்தையும் பொறுப்பாளர்களாக இருக்கின்ற போது ஒரு சில திரு வழிபாட்டு சடங்குகளை நிகழ்த்த அதிபர் பங்கு தந்தையின் ஒப்புதல் பெற்றே அல்லது கட்டளை பேராண்மை பெற்றே நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறது. சட்ட எண் 530 முதல் 6 வரை உள்ள எண்கள் எத்தகைய திரு வழிபாட்டு சடங்குகள் பங்கு தந்தையிடம் சிறப்பான விதத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன என்று கூறுகின்றன. திரு முழுக்கு நிறைவேற்றுதல் சட்ட எண் 883 பிரிவு எண் 3 விதிமுறைக்கு ஏற்ப இறக்கும் தருவாயில் இருப்பவர்களுக்கு உறுதி பூசுதல் அருள் அடையாளத்தை நிறைவேற்றுதல் சட்ட எண் 1003 பிரிவு எண்கள் 2 மற்றும் 3 விதிமுறைகளை கருத்தில் கொண்டு இறுதி பயண உணவாக நற்கருணை மற்றும் நோயில் பூசுதல் வழங்குதல், மேலும் திரு தூதரக ஆசீர் அளித்தல், திருமணத்தை நடத்தி வைத்தல் மற்றும் திருமண ஆசீர் வழங்குதல், அடக்க சடங்குகளை நிறைவேற்றுதல், பாஸ்கா காலத்தில் திருமுழுக்கு தொட்டியை மந்திரித்தல், ஆலயத்திற்கு வெளியே பவனிகள் நடத்துதல், ஆலயத்திற்கு வெளியே ஆடம்பர ஆசீர் வழங்குதல் ஆகியவை பங்கு தந்தைக்கென்று தனியாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பணிகள். இத்தகைய திரு வழிபாட்டு செயல்களை செய்ய அதிபர் பங்கு தந்தையின் நேரடியான
அல்லது மறைமுக ஒப்புதல் பெற்றே செய்ய வேண்டும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் கடன் திருநாட்களில் ஆடம்பர திருப்பலி கொண்டாட பங்கு தந்தையிடமிருந்து அனுமதி பெற வேண்டியது இல்லை. சட்ட எண் 559 படி ஆலய அதிபர் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆலயத்தில் ஆடம்பரமான திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களை நடத்தலாம். இந்த காரியத்தில் சட்ட முறையான அறக்கட்டளையின் சட்டங்களையும் மற்றும் தல திரு அவை ஆளுநரின் கணிப்பின்படி அந்த கொண்டாட்டங்கள் பங்கு பணிக்கு எந்தவித இடையூறும் விளைவிக்காமல் இருப்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறது. மேலும் சட்ட எண் 560 தல திரு அவை ஆளுநர் தான் உகந்தது என கருதும் இடத்தில் பங்கு பணிகள் உட்பட சில பணிகளை மக்களுக்காக அவருடைய ஆலயத்தில் கொண்டாடவும் திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களை நடத்தும் பொருட்டு விசுவாசிகளில் சில குழுக்களுக்கு ஆலயத்தை திறக்கவும் ஆலய அதிபருக்கு ஆணையிடலாம் என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆலயம் பங்கு ஆலயமாக இல்லாமல் சிறப்பான தனிப்பட்ட ஆலயமாக இருக்கின்றது எனில் ஆலய அதிபர் அல்லது மற்றொரு சட்ட முறைமையான அதிகாரியின் அனுமதியின்றி எவரும் ஆலயத்தில் நற்கருணை கொண்டாடவோ அருள் அடையாளங்களை நிறைவேற்றவோ அல்லது மற்ற திருப்பணிகளை ஆற்றவோ கூடாது. சட்டத்தின் விதிமுறைக்கேற்ப அந்த அனுமதி வழங்கப்படும் அல்லது மறுக்கப்படும் என்று சட்ட எண் 561 கூறுகிறது. சட்ட எண் 562 ஆலய அதிபரின் கடமைகளை பற்றி கூறுகிறது. தல திரு அவை ஆளுநரின் அதிகாரத்தின் கீழ் சட்ட முறைமையான விதிகளையும் முயன்று பெற்ற உரிமைகளையும் கடைபிடித்து ஆலய அதிபர் ஆலயத்தில் திருப்பணிகள் தக்க விதத்தில் திரு வழிபாட்டு மற்றும் திரு அவை சட்டங்களுக்கேற்ப கொண்டாடப்படுதல், கடமைகள் உண்மையாக நிறைவேற்றப்படுதல், சொத்துக்கள் கவனமுடன் நிர்வகிக்கப்படுதல், புனித பொருட்களும் கட்டடங்களும் பராமரிக்கப்பட்டு அழகுபடுத்தப்படுதல் ஆகியவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். புனிதத்திற்கும் இறைவனின் இல்லத்திற்கும் உரிய மதிப்பிற்கு ஒவ்வாத எதுவும் நிகழாதவாறு அவர் உறுதி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. சட்ட எண் 563 ஆலய அதிபரின் பணி நீக்கம் பற்றி பேசுகிறது. நியாயமான ஒரு காரணத்திற்காக தல திரு அவை ஆளுநர் தமது விவேகமான கணிப்பின்படி ஆலய அதிபரை அவர் மற்றவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லது முன்னிறுத்தப்பட்டிருந்தாலும் பணி நீக்கம் செய்யலாம் என்று கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, சட்ட எண் 577 மூன்றாவது பிரிவு மறை மாவட்ட ஆயர் வேறு விதமாக நிர்ணயித்தால் அன்றி திரு பணியாளர்களால் ஆளப்படுகின்ற ஒரு குருத்துவ கல்லூரியோடு அல்லது ஒரு கல்லூரியோடு இணைந்துள்ள ஒரு ஆலயத்தின் அதிபர் அந்த குருத்துவ கல்லூரி அல்லது அந்த கல்லூரியின் அதிபர் ஆவார் என்று கூறுகிறது. ஆக குருத்துவ கல்லூரியுடன் இணைந்த ஆலயத்திற்கு குருத்துவ கல்லூரியின் அதிபரே அந்த ஆலயத்திற்கும் அதிபராக இருப்பார். குருத்துவ கல்லூரி பங்கின் ஆளுகையிலிருந்து விலக்குரிமை பெற்றுள்ளது. குருத்துவ கல்லூரியில் உள்ள அனைவருக்கும் பங்கு குருவின் பணி திருமண காரியங்கள் நீங்களாகவும் சட்ட எண் 985 விதி அமைப்பை கருத்தில் கொண்டும் குருத்துவ கல்லூரி அதிபர் அல்லது அவருடைய பதிலாளால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சட்ட எண் 262 கூறுகிறது. மீண்டும் மற்றொரு கேள்வி பதிலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.